இன்னைக்கு வித் கோமாலி செலிப்ரேஷன் லவுண்டில் வெண்டக்காவை வச்சு அக்கா சூப்பரான வெண்டைக்காய் துவையல் பண்ணியிருந்தாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷமாவது நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரஃபா அது எடுத்திருக்கேன் இது கூடவே அஞ்சு பூண்டு ஒரு சின்ன கொட்டை புளி எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையும் இந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ண வெண்டைக்காய் எல்லாத்தையுமே பேனில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா வதங்கணும் நான் இந்த மாதிரி வதக்கும்போதே இந்த துவையலுக்கும் இந்த வெண்டைக்காய்க்கும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துட்டேன் இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இது எல்லாத்தையுமே நம்ம அந்த பருப்பெல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதே ஜாரில் சேர்த்துடலாம் இப்போது இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா திக்கா அந்த வெண்டைக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போது ஒரு பேனில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க துவையலுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அதோட வாஸ்னஸ் சூப்பராக இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வெண்டைக்காவை சேர்த்துடலாம் உப்பு எனக்கு சரியாக இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் எண்ணெயெலாம் வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம துவையலும் ஆயிடுச்சு நல்ல ரசம் சாதம் இல்லைன்னா சாதத்தோட இந்த துவையல் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வித் கோமாளியில் வர ரெசிபிஸ் எல்லாமே நான் ரீக்ரியேட் இருக்கேன் நம்மளோட சேனலில் எல்லா வீடியோஸும் இருக்கும் மறக்காமல் அந்த வீடியோஸும் செக் பண்ணிடுங்க